அனைவருக்கும் காலை வணக்கம். இனிய சுதந்திரன் நிறுவனத்துக்குள்ளே நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு தென்னிந்திய ஜான்சி ராணியான அஞ்சலி அம்மாளை பற்றி கூற வந்துள்ளேன். அஞ்சலி அம்மாள் அவர்கள் கடலூர் முதுநகரில் உள்ள ஓர் எளிய குடும்பத்தில் 1890 ஆண்டு பிறந்தார். இவர் 5 வகுப்பு வரையில் மட்டுமே படித்தார். இவரது கணவர் முருகப்பன் பத்திரிகையில் முகவராக பணியாற்றினார். 1920 ஆண்டு காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். 1927 ஆண்டு நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தன்னுடைய 9 வயது மகளான அம்மா கண்ணுவையும் ஈடுபடுத்தினார். இதில் இருவரும் சிறைக்கு செல்ல நேர்ந்தது. இவரை காண வந்த மகாத்மா காந்தி அம்மா கண்ணுவிற்கு லீலாவதி என்னும் பெயரை சூட்டி தன்னுடன் வார்தா ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். 1930 ஆண்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் இவருக்கு மிகவும் காயமானார். 1931 ஆண்டு அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டணிக்கு தலைவனானார். 1932 ஆண்டு வேலூர் சிறைக்கு சென்றார். இதில் அவர் ஜெயவீரன் என்னும் மகனையும் பெற்றெடுத்தார். அங்கேயே அவரையும் வளர்த்தார். ஒரு முறை காந்தி கடலூருக்கு வந்தபோது அஞ்சலி அம்மாளை காண விரும்பினார். ஆனால் அதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்தது. அதனையும் மீறி அஞ்சலி அம்மாள் பர்தா அணிந்து கொண்டு குதிரை வண்டியில் சென்று காந்தியை சந்தித்தார். இதனால் அவரின் வீரத்தை கண்டு மகாத்மா காந்தி அவருக்கு தென்னிந்திய ஜான்சி ராணி என்ற பெயரை சூட்டினார். 1947 ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த பிறகு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1960 ஆண்டு சி முட்லூர் என்னும் இடத்தில் அஞ்சலி அம்மாள் காலமானார். நன்றி.